பாடின பாட்டில் உள்ள மகிழ்ந்தோம் சந்தோஷப்பட்டோம் உம்முடைய தெய்வீக கானத்திலே உள்ளத்தை பறிகொடுத்தோம் நீர் என்ன கேட்டாலும் தருகிறோம் என்றவுடன் ராமானுசரித்தாரும் அரையனுடைய அந்த பிரார்த்தனை ஆயிரம் வஜ்ராயுதங்கள் ஒன்று சேர்ந்து தாக்கிறதை போன்ற வரதனுடைய நெஞ்சத்தை பிளந்தலாம். ஒருவேளை தன் காதில் தான் சரியாக வாங்கிக் கொள்ளவில்லையா? திவ்ய பிரபந்தத்தின் தேவகானத்தில் மெய்மறந்திருந்ததான தாம் உண்மையிலேயே மயங்கி விட்டோமா என்பதாக நினைத்து அரையரே நீர் என்ன கேட்டீர்? அரையர் அதோ எம் ராமானுசரித்தாரும். அரையரே என்ன இது? இப்படியும் கேட்பவர்கள் உண்டா? பாடினால் பொண்ணை கேட்பார்கள், பொருளை கேட்பார்கள், பதவியை கேட்பார்கள், பட்டங்களை கேட்பார்கள், எவராவது பிள்ளையை கேட்பவர்கள் உண்டோ? என்ன இது வேடிக்கை? திவ்ய பிரபந்தத்தின் தேன்மனையில் நினைந்து அதிலே ஆனந்த வெள்ளத்தில் முழுகி தெளித்திருக்கக்கூடியதான் எனக்கு இத்தகையதொரு துன்பத்தை தாங்கள் வழங்கலாமா? அரையரே வேடிக்கை போரும், வேடிக்கையான பேச்சுக்கள் வேண்டாம் சுவாமி. வேடிக்கைக்காக கூட என்னையும் ராமானுசனையும் பிரிக்க வேண்டும் என்று எவரும் பேசுவதை நான் விரும்பவில்லை என்று வரதன் சொல்லும் பொழுது கலங்காத நெஞ்சுரம் படைத்தவரான அந்த அரையர் சொல்லுகிறார், வரதா சத்யவிரதா, உன்னிடத்தில் நான் இறந்துரைப்பது ஒன்றே ஒன்றுதான். உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெறும் சன்மானம் அது நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும். பொன்னையும் பொருளையும் கொண்டு சென்று நான் என்ன செய்ய போகிறேன்? எங்கள் திருவரங்க திருவில் இல்லாத பொன்னா அல்லது பொருளா? வரதா, இவை எதுவும் எனக்கு தேவையில்லை. இதோ ராமானுஷனை தந்துருள வேண்டும். வரதன் திக்பிரமை அடைந்தான். சத்யவிரதனுக்கு ஏற்பட்ட சத்திய சோதனையா? தேவாதி தேவனுக்கு ஒரு திகைப்பு உண்டாகுமா சுவாமி லோகத்தில் என்றால் இப்படியெல்லாம் நடக்குமா? ஆம், இப்படியெல்லாம் நடந்தது. அதுதான் ராமானுஷனுக்கும் வரதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம். இந்த ராமானுஷனை தான் எப்படியெல்லாம் அழைத்து வந்து தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு பரிபாலம் செய்து வந்தானோ வரதன், அது அத்தனையும் ஒரு க்ஷணத்தில் அவன் இழந்துவிடப் போகின்றான். காரணம் கேட்டால் திருவரங்கத்திரு வளர வேண்டும். திருவரங்கத்திரு வளர்கிறது என்றால் ஸ்ரீவைஷ்ணவம் இந்த சம்பிரதாயத்திரு வளரப்போகிறது. அதற்கு வரதன் தியாகம் செய்தே தீர வேண்டும். ஏனென்றால் இந்த மண்டபத்திற்குத்தான் தியாக மண்டபம் என்பதாக பெயராயிற்றே சம்பிரதாயத்தில். தியாகம் என்றால் யாகம் என்பது ஒரு பொருள். அந்த யாகத்தில் ஆவிர்பவித்தவன் தானே வரதன். யாகத்திலிருந்து பிறந்த வரதனுக்கு அவனுடைய வாழ்க்கை தியாகமாகவே மாறிவிட்டதே. அரையரே இப்படி கேட்காதீமே. அரையரோ கையில் தாளத்துடன், கால்களில் சரங்கையுடன், தலையில் கட்டியிருக்கக்கூடிய திருப்பரியட்டத்துடன் இதுவரையிலும் தேவகானத்தை செய்தவராக பக்தி மிகுந்தவராக நின்றவர் இப்பொழுது நின்ற தோரணையை பார்க்கும் பொழுது உருவிய வாளுடன் சத்ருக்களை எதிர்க்க துணிந்து நிற்கக்கூடிய ஒரு போர் வீரனைப் போல காட்சியளிக்கிறார் வரதனுக்கு. ஒருவேளை நாம் திக்ரமையில் தான் இருக்கிறோமோ, உண்மையில் நடப்பது நிஜம்தானா என்பதற்காக பார்த்தால் அருகில் பெருந்தேவி இருக்கிறாரே அது நிஜம், இங்கே திருவாலவட்டம் வீசிக்கொண்டிருக்கிறாரே திருக்கச்சிலம்பிகள் அது நிஜம், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய ராமானுஷன் நிஜம், இங்கே வைய மாளிகையில் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் குழுமி இருக்கக்கூடிய பெருந்திரள் நிஜம், எதுவுமே பொய்யில்லையே. அப்படியானால் இந்த மெய்விரத நன்னிலத்தில் பொய்யானது ஒன்றுமே இல்லையே. அப்படியானால் அரையர் கேள்வி கேட்டது உண்மைதானா? ஐயோ, நாம் அவசரப்பட்டு வாய் திறந்து விட்டோமா? ராமானுஷனை தவிர்த்து நீர் எது கேட்டாலும் நான் குடிக்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டாமா? சரி, என்ன மோசம் வந்துவிட போகிறது? இப்பொழுது கேட்கலாமே, அரையரே நீர் எது கேட்டாலும் தருகிறேன். ராமானுஷனை தவிர்த்து என் குழந்தை, என் பிள்ளை, அவனை விட்டு விடுங்களேன். ராமோஹோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. விஸ்வாமித்ர மாமுனிவர் யாக சம்ரக்ஷணத்திற்காக ராமனை கேட்ட பொழுது தசரதன் இரு கை நீட்டி அவரிடத்தில் இறைஞ்சி நின்ற ஒரு நிலைத்தானே இங்கே எங்கள் வரதனுக்கு சுவாமி. வரதன் என்றால் கொடுப்பவன் என்னும் பொருள்தானே. அந்த வரதன் இப்பொழுது முதல் முறையாக அரையரிடத்தில் யாச்சிக்கிறான். ஊன ஷோடச வருஷோமே, ஐயோ
என் பிள்ளை 16 வயது நிரம்பாத பாலகனையா, நீரோ அரக்கருடன் யுத்தம் செய்வதற்காக அந்த குழந்தையை அழைக்கிறீர்கள். அந்த குழந்தை செந்தாமரை கண்ணன். சூரியன் அஸ்தமித்து விட்டது என்றால் என் குழந்தையினுடைய கண்கள் தாமரை பலர் போன்றதான் அந்த கண்கள் ஓடிக்கொண்டு விடுமே. அதுவும் அஸ்திர சஸ்திர வித்யாபியாசத்தை அவன் நன்கு அறியவில்லையே. மகரிஷே, நீர் என் பிள்ளையை கேட்காதீர் என்று தசரதன் இளஞ்சனரை போன்று என்றான் மகரிஷன். இளையவன் சாஸ்திர பாடங்களை அவன் வாசித்திருக்கிறான், இன்னும் வாழ்க்கை பாடம் அவனுக்கு முழுமை பெறவில்லை. சிறு வயதிலேயே இளம் பருவத்திலேயே துறவரம் ஏற்றுவிட்டான். துறவரம் ஏற்பதுதான் உங்கள் தலைமை பொறுப்புக்கு காரணம் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அரையரே, உங்கள் திருவரங்க திருவையை பொலி வைப்பதற்கு எத்தனையோ பேர் கிடைப்பார்கள், ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைப்பானா? என் ராமானுஷனை போன்ற ஒரு பிள்ளை கிடைப்பானா? ஆகையால் அரையரே, அவனை தவிர்த்து வேறு எது கேட்டாலும் நான் உங்களுக்கு தருகிறேனே. தனம் வா, ராஜ்யம் வா, தரணி விலயம் வா, தனிலயம். வரதனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கல்லும் கருந்து விடும். என் பிரபு, என் வள்ளல், என் சுவாமி, என் சத்தசந்தரான சர்வேஸ்வரன் அன்றைய தினத்தில் அரையர் முன்பு நின்ற பொழுது அவன் இருகை நீட்டி யாச்சிக்கிறானே, சுவாமி தெய்வத்தின் தெய்வத்திற்கே ஏற்பட்ட ஒரு சோதனை தானே இது. தனம் வா, ராஜ்யம் வா, தரணி வளையம் வா, தனிலயோ சகீயம் ஸ்தானம் வா, பரமுத பரமமுதவா மாமகவபு. உமக்கு இந்த பூமி முழுவதும் எழுதி வைக்க வேண்டுமா? அகண்டமான ராஜ்யத்தை உமக்கு எழுதி வைக்கட்டா? இல்லை என்றால் இந்த தொண்டை மண்டலத்திற்கு நீர்தான் தலைவர். தொண்டை மண்டலத்தில் வரதன் என்னும் ஒரு தெய்வமே இல்லை. இனி எல்லாம் இந்த அரையருடைய அதீனம் தான் என்பதாக நான் சாசனம் எழுதி கொடுத்து விட்டட்டா? அரையரை, இப்பொழுது கேட்டாலும் என்னுடைய உபய விபூரி சாம்ராஜ்யத்தை உமக்கு நான் அதீனப்படுத்தி வைக்கிறேன். இனி எவராவது மோட்சத்திற்கு வர வேண்டும் என்றால் சத்தியவிரதனான என்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மை கேட்டால் போறோம். பரமாமிர்தம் வா, இது வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகத்தை கூட உமக்கு அதீனமாக்கிறேன். இதோ என் மார்பில் சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விலை மதிப்பற்றதான இந்த கௌஸ்துப ரத்னத்தை உமக்கு கொடுக்கட்டா? என்னுடைய சங்க சக்கரங்களை உமக்கு கொடுத்து விடட்டா? அத்திகிரி பத்தர்வினை தொத்தராருக்கும் அணி அத்திகிரியே என்று கண்டவர் மயங்கும்படியாக என் கைகளில் எங்கு இருக்கக்கூடிய திருவாழி திருச்சங்கை என்னும் இவை இரண்டையும் நான் உனக்கு கையில் கொடுத்து விடட்டா? அப்படியே அடுத்து விடுகிறேனாப்பா. வர அரையரே, நகலுபிதரேயம் யதிபதி பிரதத்யாம் சார்ங்கம் வா, நகலுபிதரேயம் யதிபதி. காண்டக தோழங்களாக என் கைப்பிடித்திருக்கக்கூடிய சார்ங்கம் என்னும் இந்த வில்லை கூட உமக்கு கொடுத்து விடுகிறேன். பஞ்ச ஆயிரத்தை உமக்கு ஒப்படைத்து விடுகிறேன். இந்த தொண்டை மண்டலத்தை உன் பெயரில் எழுதி வைத்து விடுகிறேன். நீ என்ன கேட்டாலும் தருகிறேன். ஆனால் நகலுபிதரேயம் யதிபதி. இப்படியெல்லாம் இருக்குமா? வரதன் அழுதிருப்பானா? நம் போர்வர்கள் இந்த அனுபவத்தை அனுபவ தேவலைகளை கொட்டுகிறார்கள். வரதருக்கும் ராமானுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பு தியாக தீபமாக, தியாக சுடராக, தியாக மண்டபத்தின் அதிதெய்வதமாக தேவாதிராஜன் விளங்குகிறான் என்றால் அது இங்குத்தான் பார்க்க வேண்டும். இந்த பெரியாவிடையில் வரதனும் ராமானுஷனும் பட்ட பாடு அப்பாப்பா சொல்ல முடியுமா? இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே யாருக்கும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுகச் செவி நோக்கி நின்பார் கம்பனாட்டாழ்வார். இப்பொழுது நாம் வர்ணித்து விடுகிறோம். உண்மையில் அன்று 1000 வருடங்களுக்கு முன்பு வைய மாளிகையில் இருந்திருந்தால் அரையனுடைய திவ்ய கானத்தில் மயங்கிய வரதன் பட்ட பாட்டை யார் அறிவார்கள்? அதோ மங்கள தேவதையார் மகாலட்சுமி தாயார் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருந்தேவி தாயாருக்கு தான் தெரியும் சுவாமி. பிரதத்யாம் சார்ங்கம் வா, நகலுபிதரேயம் யதிபதி. நகலுபிதரேயம் யதிபதி. ஐயோ,
கேட்காதீர்களேன், என் குழந்தையை கேட்காதீர்களேன், என் ராமானுஷனை கேட்காதீர்களேன், அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாதே. அரையரே அரையரே, நீர் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன், எதை கேட்டாலும் தருகிறேன். சொன்னவற்றையே திரும்பி திரும்பி வரதன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஏன் வரதனுடைய வார்த்தை ஆறு வார்த்தை அருளி செய்த அருளாளன் அகமேவ பரம் தத்துவம் என்று மார்பில் கை வைத்துக் கொண்டு நெருந்த திருவார்புடன் கம்பீரமான திருக்கோலத்தில் சேவை செய்த வரதனானவன் இன்று கூனி குறுகி வளைந்து குனிந்து அரையரிடத்தில் இரு கரம் நீட்டி அச்சித்துக் கொண்டிருக்கிறானே. ஐயோ, தெய்வத்தின் தெய்வத்திற்கு ஏற்பட்ட சோதனை பார்த்தீர்களா? இப்படி ஒரு சோதனையா? நகலுபி தரேயும் வாழாம். அந்த குழந்தையை கேட்காதீர்கள், என்னையும் அவனையும் பிரித்து விடாதீர்கள் ஐயா, என்னையும் அவனையும் பிரித்து விடாதீர்கள். என்னுடைய அனந்த கொத்து பரிஜனங்களையும் உமக்கு நான் அதீனமாக்கி வைத்து விடுகிறேன். அரையரும் முரட்டு பிடிவாரத்துடன் விஸ்வாமித்திரரை காட்டிலும் பிடிவாதம் மிக்கவராக அகம்பேற்பி மகாத்மானம் ராமானுஜம் வரதா, நீ பெற்றெடுத்திருக்கலாம், வளர்த்திருக்கலாம், அவரிடத்தில் பரிபூர்ண வாசத்துடன் இருக்கலாம், ஆனால் எம் ராமானுஷனின் பெருமையை நான் அறிவேன். திருவரங்க திருவை பொலிய வைப்பதற்கு அவன்தான் எல்லா விதத்திலும் தகுதி படைத்தவன் என்பது எங்கள் ரங்கநாதனுடைய நியமனம். ஆகையால் உன் தன்னை பாடிப்படை கொண்டு யான் பெறும் சன்மானம் ஏதோ என்னை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது உன்னை திருப்திப்படுத்துவதற்காகவோ இருக்கக்கூடாது. இந்த பரிசு நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும், நல்லதோர் பரிசாக இருக்க வேண்டும். அத்தகைய பரிசைத்தான் வரதானே அளிக்க வேண்டும் என்று கேட்க என்ன சொல்ல முடியும்? வரதனாலே ராமானுஷனை பார்க்கிறார், பெருந்தேவியை பார்க்கிறார், தெருக்கச்சிலம்பிகளை பார்க்கிறார். ஆறு வார்த்தைகள் சொன்ன அருளாளர் பெருமாளுக்கு இன்று ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு யாருமே சக்தி படைத்தவர்கள் இல்லையாம். என் பிரபு, ஆறு வார்த்தைகள் சொன்ன அந்த அருளாளர் பெருமாளுக்கு இன்று ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு யாருமே இல்லையாம். என்ன ஒரு வேடிக்கை! அச்சாவதாரத்தில் கூட வரதன் மையமாளிகையில் நடத்தின இந்த விளையாட்டைத்தான் அவன் திருவுள்ளம் இருந்தால்தான் நம்மால் அறிய முடியும் அல்லவா? அரையர் பிடித்த பிடியை விடவில்லை. வரதனோ அபயஹஸ்தத்தை விடுத்து இப்பொழுது யாச்சகத்துடன் நின்று கொண்டிருக்கிறான். என்னதான் நடந்திருக்கும் அங்கே? அதை எப்படித்தான் நாம் சொல்லப் போகிறோம்? ஓர் அறிவிப்பு.